எல்லோருக்கும் வணக்கம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலை பற்றி பார்ப்போம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவில் நூற்றி எட்டு வைணவ கோவில்களில் ஒன்று இந்த கோவில் மலைமேல் அமைந்துள்ளது இங்கு நரசிம்ம பெருமாள் யோக முத்திரையோடு தியான கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் பக்தன் பிரகலாதனுக்காக பகவான் விஷ்ணு தூணிலிருந்து ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் எடுத்தார் இது பகவான் விஷ்ணுவின் நாலாவது அவதாரம் அப்போது ஸ்ரீ நரசிம்மரின் அனுகிரகம் கிடைக்க சப்த ரிஷிகள் வேண்டினார்கள் அத்திரி கஷ்யபர் வசிஷ்டர் ஜமதக்கனி கௌதமர் பரத்வாஜா விஸ்வாமித்ரர் அனைவரும் ஒன்று சேர்ந்து தவம் புரிந்தார்கள் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்கி ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் ஜோலிங்கபுரத்தில் சாய்ந்த நிலையில் யோக முத்திரையோடு தியான கோலத்தில் காட்சி அளிக்கிறார் ஸ்ரீ நரசிம்மர் கோவில் மலைக்கு கிழக்கே உள்ள சிறிய மலையில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கிறது இங்கு ஆஞ்சநேயர் ஸ்ரீ நரசிம்மரை போலவே யோக நிலையில் இருக்கிறார் ஸ்ரீ நரசிம்மர் மலைக்கு ஏற ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து படிகள் ஏற வேண்டும் ஆஞ்சநேயரின் சிறு மலைக்கு ஏற நானூற்றி ஆறு படிகள் ஏற வேண்டும் இங்கு யோக ஆஞ்சநேயர் எப்படி உருவானார் என்ற கதையை பார்ப்போம் ஸ்ரீராம அவதாரம் முடிந்தவுடன் ஸ்ரீராமபிரான் வைகுண்டத்திற்கு புறப்பட தயாரானார் அப்படி போகும் வேளையில் ஆஞ்சநேயரை அழைத்தார் ஆஞ்சநேயர் கேட்டார் ஸ்ரீராமபிரான் வைகுண்டத்தில் இருப்பாரா என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீ நான் ஸ்ரீமன் நாராயணனாகத்தான் இருப்பேன் என்றார் உடனே ஆஞ்சநேயர் அதற்கு மறுத்துவிட்டு தங்களது நாமம் உச்சரிக்கப்படும் இந்த பூலோகத்திலேயே இருக்கேன் என்று சொல்லிவிட்டார் அதற்கு ஸ்ரீராமர் கடிக்காச்சலத்தில் என்னை குறித்து சப்தரிஷிகள் தவம் செய்கிறார்கள் அவர்களுக்கு காளான் மற்றும் கேயன் என்ற இரு அரக்கர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள் நீ அந்த அரக்கர்களை என்னுடைய சங்கு சக்கரத்தால் அழித்துவிடு பிறகு நீயும் கடிக்காச்சலத்தில் சங்கு சக்கரத்துடன் இருந்து யோக ஆஞ்சநேயராக மக்களுக்கு அருள் பாலித்து நீ விரும்பும்போது வைகுண்டத்திற்கு வா என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் ராமபிரான் பகவான் சொன்னபடி அந்த இரு அரக்கர்களையும் அழித்துவிட்டு ஆஞ்சநேயர் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் தனி சந்நிதியில் காட்சி கொடுக்கிறார் அவருடைய திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி ஜபமாலை வைத்து கொண்டு யோக ஸ்ரீ நரசிம்மரை போல காட்சி தருகிறார் இப்போது உள்ள சோளிங்கர் அன்று கடிகாச்சலம் என்ற பெயரோடு அழைக்கப்பட்டது சப்த ரிஷிகளுக்கு ஸ்ரீ நரசிம்மராக காட்சி தந்ததாலும் யோகா ஆஞ்சநேயராக அனுமார் இருப்பதாலும் இந்த திருத்தலம் மகத்துவம் வாய்ந்த திருத்தலமாக போற்றப்படுகிறது மலை மீதில் அமர்ந்துள்ள ஸ்ரீ நரசிம்மருக்கு பக்தோசித்த பெருமாள் என்ற திருநாமம் உண்டு அதற்கு அர்த்தம் என்னவென்றால் பக்தர்களின் எண்ணங்களை ஈடேற்றி தருபவர் என்பதால் பக்த உசித்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் அதுவே பக்தோசித்த பெருமாள் என்றானது யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் தரிசித்தால் இதுவரை இருந்த தடைகளும் எதிர்ப்புகளும் விலகும் காரியம் அனைத்தும் கைகோடிவிடும் மனதில் உள்ள சஞ்சலங்கள் அனைத்தும் தீரும் இழந்த பொருளை மீண்டும் பெறலாம் பிரிந்த உறவு பதவி கௌரவம் திரும்பவும் பெறுவது உறுதி என்று சொல்கிறார்கள் ஆச்சாரியர்கள் முன்பு சோளிங்கர் ஊருக்கு கடிக்காச்சலம் என்ற பெயர் ஒரு கடிகை என்றால் இருபத்தி நாலு நிமிடங்கள் சலம் என்றால் அசைவது அசலம் என்றால் அசைவில்லாதது மலை என்று பொருள் கொண்டது அதனால்தான் சோளிங்கர் திருத்தலத்திற்கு கடிகாச்சலம் என்ற புராணத்தில் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது விஸ்வாமித்ரர் இந்த மலையில் ஒரு கடிகை அதாவது ஒரு நாழிகை அதாவது இருபத்தி நாலு நிமிடம் ஸ்ரீ நரசிம்மரை நோக்கி துதி செய்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றார் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து ஒரு கடிகை அல்லது இருபத்தி நாலு நிமிடங்கள் இருந்து ஸ்ரீ நரசிம்மரை வணங்கினால் மோட்சம் நிச்சயம் என்கிறது பத்ம புராணம் அப்படி நாம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த கோவிலில் இருந்தால் எல்லா கஷ்ட காலமும் விலகும் என்கிறார்கள் ஸ்ரீராமானுஜர் மணவாள மாமுனிகள் திருக்கட்சி நம்பிகள் ஸ்ரீநாதமுனிகள் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஸ்தல பெருமையை அருளியுள்ளார்கள் பகவான் தனது உண்மையான பக்தனுக்காக தன்னை போல ஸ்தானம் கொடுத்து அருள்பாலிக்கிறார் தனது பக்தனான ஆஞ்சநேயருக்கு தனது ஆயுதமான சங்கு சக்கரத்தை கொடுத்து அனுகிரகம் புரிந்தார் நாமும் ஆஞ்சநேயரை போல் பக்தி செலுத்தி பகவானை தினந்தோறும் மனதார வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் ஓம் நரசிம்ஹாய வித்மகே வஜ்ரநாக தீமஹி தன்னோ சிம்ஹ பிரச்சோதயது